சத்குரு வாழ்க, சத்குரு வாழ்க. குருவுக்கு நேரான தெய்வம் இல்லை, குருவுக்கு மேலான தெய்வம் இல்லை. ஆமா, எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும், கடவுள் பெரியவரா குரு பெரியவரா? குருவை ஃபர்ஸ்ட் வணங்கணுமா, கடவுளை வணங்கணுமா? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம்ம குருவை எல்லாமே சாட்சாத் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே நம்ம குரு தான். யார் ஒருவருக்கு குரு கிடைக்கிறாங்களோ அவங்க அதிர்ஷ்டசாலி. எல்லாருக்கும் ஒரு குரு அவசியம் வேணும் வாழ்க்கையில. அவர் தான் நம்மள நல்ல நல்வழி படுத்துவாரு, நல்வழி காட்டுவாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கதை சொல்றேன். கடவுள் வந்து ஒரு சீடன் வீட்டுக்கு குருவையும் அழைத்திட்டு போறார். கடவுள் குருவும் கடவுளும் ஒரு சீடன் வீட்டுக்கு போறாரு. இந்த சீடன் என்ன பண்றாரு, ரெண்டு பேரையும் பார்த்த உடனே கிடுகிடுன்னு போய் கடவுள் கிட்ட போய் கால ஆசீர்வாதம் வாங்குறாரு. கடவுள் சொல்றாரு, என் கால விழாத, குருதான் உனக்கு முக்கியம், குருதான் உனக்கு வழிகாட்டி, அவர்கிட்ட போய் கால ஆசீர்வாதம் வாங்கன. உடனே ஓடி போய் சீடன் வந்து குரு கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு. குரு சொல்றாரு, அஜய்யோ என் கால விழாத, கடவுள் தான் எல்லாத்துக்கும், நான் வெறும் வழிகாட்டிதான், கடவுள்கிட்டதான் நீ போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரே குழப்பம் அடைஞ்சாரு இந்த சீடன். அப்போ கடவுள்கிட்ட போய் கேக்குறாரு, யார் நான் வந்து யார வந்து ஃபர்ஸ்ட் கும்பிடணும், குருவியா கடவுளையா? கடவுள் உடனே பதில் சொல்றாரு, நான் வந்து உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி, உங்க பாப புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், எல்லாம் வாரி வழங்குவேன். ஆனா குரு என்பவர் நம்மள உங்களை என்ன பண்றாரு, உங்க கர்ம வினைகளை அவர் சுமக்கிறாரு, உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக எல்லாம் சொல்லி கொடுக்கறாரு. இப்படி நடக்கணும், நேர்மையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், சூதனமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி தராரு. யார் ஒருவருக்கு குரு இருக்காங்களோ அவங்க வந்து கர்ம வினையிலேருந்து விடுபடுறாங்க. ஆமா, உண்மைதான் நண்பர்களே, நம்மளோட கர்ம வினையெல்லாம் கழிச்சிருவாரு நம்ம சத்குரு பகவான். கணக்கன்பட்டி மூட்ட சுவாமிகள் நம்மளுக்கு குருவா கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் வந்து அந்த மூட்டையில என்ன சுமப்பாரு, நம்மளோட கர்ம வினைகளை எல்லாத்தையும் உயிர் உயிர்ன்னு ஒரு பேப்பர் எடுத்துப்பாரு, ஒரு பாட்டில் எடுத்துப்பாரு, எல்லாத்தையும் முதுகுல போட்டுப்பாரு, சுமப்பாரு, எல்லாத்தையும் உயிர் உயிர்ன்னு அவர் தோல்ல போட்டு சுமக்கிறாரு. இப்பவும் அவர் வந்து எல்லாருக்கும் வந்து டவுட் இருக்கும், எங்கடா இந்த அம்மா வந்து கணக்கன்பட்டி சுவாமி வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு, என்ன நடக்கும், என்ன செய்வாங்க, ஏதோ சொல்றாங்களே, கிடையவே கிடையாது. அவர் ஸ்தூல உடம்ப விட்டு சூக்மமாக இந்த உலகத்துல வியாபிச்சிருக்காரு. அந்த சூக்மமா இருக்கிறது நம்மளுக்கு கண்ணுல தென்பட மாட்டாரு. ஒரு பட்டாம்பூச்சியா, ஒரு வெட்டுக்கிளியா, ஒரு காக்காவா, ஒரு மைனாவா, ஒரு மீன் கொத்தியா, ஒரு நாய் பைரவரா, எல்லா இடத்துலயும் காட்சி கொடுப்பாரு. நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த முறை உடனே உங்க பக்கத்துல வந்து பட்டாம்பூச்சியா உங்க கூட இருப்பாரு. நீங்க அவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறாருன்னா நல்ல ஒரு மனம், ஒரு ஊதுவத்தி வாசம் வரும், ஒரு விபூதி வாசம் வரும், ஒரு புகையில வாசம் வரும், நல்லா ஃபீல் பண்ணலாம். குருவோட பிரசன்ஸ் நம்ம கூட இருக்காரு. எல்லாம் பெரிய பெரிய கஷ்டம் மலை போல வரும், அது மடுவா ஆக்கிடுவாரு நம்ம சத்குரு பகவான். கஷ்டம் வரைச்ச நம்ம அப்படியே பிச்சிருவோம், ஒண்ணுமே தெரியாது நமக்கு, என்ன பண்றது, பரிதவிப்போம், என்ன பண்றதுன்னு தெரியாதுன்னு. கடவுள்கிட்ட டோட்டல் சரண்டர் ஆயிட்டு, நீ ஏதாப்பா பாத்துக்கணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா அவர் எல்லாம் பார்த்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. இந்த குரு வந்து நம்மளுக்கு கிடைச்சதுக்கு பெரிய பாக்கியம். நம்மளுக்கு குரு வந்து நமக்குள்ள வெளியில இருக்க ஆனந்தத்தை கொடுக்க மாட்டாரு, உள்ளுக்குள்ள இருக்க ஆனந்தத்தை பார்க்க வைப்பாரு. உள்ள பரமானந்தம் பேரானந்தம் சொல்றோம் பாருங்க, ஒரு மகிழ்ச்சி, ஒரு பிளிஸ் சுப்ரீம், அதை நம்ம அனுபவிக்கலாம் ஒவ்வொருத்தரும். அதனால எல்லாருக்கும் ஒரு குரு அவசியம் வேணும். நம்ம வந்து கணக்கன்பட்டி சுவாமி நம்மளுக்கு குருவா கிடைச்சதுக்கு நம்ம எத்தனையோ கோடி கோடி ஜென்மம் நம்ம வந்து எடுத்திருந்தாதான் இந்த பலன் கிடைக்கும், அவர்கிட்ட நெருங்க முடியும், அவர்கிட்ட இருக்க முடியும். சில பேர் எவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டாங்க, இது கிடைக்கல, காசு கிடைக்கல, பணம் கிடைக்கல, இது கிடைக்கல, உடம்பு சரியாலன்னா போயிடுவாங்க. அவர் ஃபில்டர் பண்ணி இவங்க அவங்க தான் வருவாங்க அப்படின்னு தெரியும் அவருக்கு.
இன்னைக்கு இது நடக்கும் அது நடக்கும் அவருக்கு கிளீனா தெரியும். அப்பதான் அவர்கிட்ட நெருங்க முடியும். நம்ம குரு கிடைச்சது நம்மளுக்கு நல்ல பாக்கியசாலிக, நம்ம அவ்வளவு பேரும் பாக்கியசாலிக. அதனால எல்லா குறைகளும் நீங்க சொல்லவே வேண்டாம். சரி அப்படி சொன்னீங்கன்னா மனம் விட்டு வாய் விட்டு சொல்லுங்க. கடவுளுக்கு தெரியும், நீங்க போய் நின்னாலே, நீங்க கை எடுத்து கும்பிட்டாலே, யார் நீங்க, நான் தான் சொல்லியிருக்கேன்னு எக்ஸ்ரே விஷன் நம்மள வந்து ஃபுல்லா தெரியும். அவருக்கு என்னென்ன பிரச்சனை நம்மளுக்குன்னு எல்லாம் தெரியும். அவ்வளவும் நம்மள வந்து மனச பக்குவப்படுத்தி பதப்படுத்தி கஷ்டத்தை கொடுத்து அடிச்சு உதச்சின்னு எப்படி நம்ம வைரம் வந்து கரியா இருக்கச்ச அடி வாங்கி வைரம் மின்னுது பாருங்க, ஜொலிக்குது பாருங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் சோதனை மேல் சோதனை எல்லாம் கொடுத்து நம்ம மனச பக்குவப்படுத்தி சந்தோஷத்தை கொடுத்து குரு நம்மள நல் வழிபடுத்துவாரு. இது நிச்சயம் நிதர்சனம். அதனால கடவுள் வந்து நம்ம குரு, நேரில் வந்த தெய்வம் நம்ம சாட்சாத் கனகன்பட்டி சுவாமி. நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு கிடைச்சதுன்னா அதோட பாக்கியம் வேற ஏதுமே இல்ல. காசு பணம் அவசியம் இல்ல, குரு கிடைச்சாலே போதும், நம்மளுக்கு கூடி நன்மை கிடைக்கும். வாழ்க வளமுடன், நேர்மையாக ஸ்டே பிளஸ். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தாராஸ் விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனகன்பட்டி சுவாமி பத்தியும் அதுல பேசுவேன், ஜென்ரலாவும் பேசுவேன், சத்குரு டிவிலயும் பேசுவேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து சந்தோஷமா இருங்க. ஸ்டே பிளஸ்ட். வாழ்க வளமுடன், நேர்மையாக.